ஹாய் யூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹனிஷா லேடிஸ் டிப். இன்றைக்கி நம்மளோட டிப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுராக ஒரு கேசரி ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபுட் கலர் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து அதுக்கு பதிலாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதே டேஸ்ட்டோட சூப்பராக. எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஃபுட் கலர் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. அது அது வந்து நம்மளோட குடலையே வந்து ஸ்பாயில் பண்ணும். நம்ம கேன்சர் குடலில் வரத்துக்கு கூட மேக்ஸிமம் இந்த ஃபுட் கலர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன்லலாம் பாருங்கள், நிறைய எல்லாம் சேர்த்து அந்த கலரே வந்து அந்த ரெட் கலராக இருக்கும். அதை பார்க்கக்குள்ளேயே அவங்க விரும்பி சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அந்தளவுக்கு அதை பண்ணி தருவாங்க. ஆனால் அது அவ்வளோ கெடுதல். நம்ம அதை வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம நேச்சுரலாக செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த கலருக்கு பதிலாக மாற்று வழியாக நம்ம வந்து இந்த டர்மரிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேசரி பண்ணலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கப் நான் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன், குட்டி ரவை. ரவை வந்து ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வறுத்துக்கோங்க, லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். ரவையை வந்து வறுத்து ஒரு ஒரு தட்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். முந்திரி வந்து போட்டுக்கலாம், கட் பண்ண முந்திரி. முந்திரி வந்து பொரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். திராட்சையும் போட்டாச்சு, இதுவும் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்து நம்ம வந்து பேன் அடுப்பில் வச்சுக்கலாம், இன்னொரு பேனு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் இந்த இதில் வந்து நான் ஒரு கப் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம 4 கப் தண்ணி ஊற்றணும், அப்போ தான் அது சரியாக இருக்கும். 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கப்பு தண்ணி இதில் வந்து ஊற்றிருக்கேங்க. தண்ணி வந்து சூடேறட்டும். தண்ணி வந்து கொஞ்சம் சூடேறிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, போதும். பாருங்கள், நல்லா லைட் எல்லோவாக வந்திருக்கு. இது வந்து நல்லா கொதிக்க வச்சா இதனோட வாசனை வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் நெய் வந்து நம்ம முந்திரி திராட்சைலாம் சேர்த்து இது பண்ணும்போது நீங்கள் அந்த மஞ்சள் வாசனை எல்லாமே வரவே வராது, சூப்பராக இருக்கும். இது கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரவையை சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக வரட்டும், கொஞ்சம் நல்லா வேகட்டும். திக்காக ஆயிடுச்சு. இப்போ வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 ஏலக்காய், அதை வந்து இந்த மேலே இருக்கிற இந்த தோலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் வந்து ஒரு நல்லா ஒரு 1/2 கப் வந்து சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டு
அதாவது இந்த ஏலக்காய் வந்து அதோட வந்து அரையும், அதுக்காக மிக்சியில் அரைச்சி இதில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் சுகர் தனியாக சேர்த்துக்கலாம். மிக்சியில் இது வந்து அரைச்சாச்சு, இதை வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதோட சுகரும் சேர்த்துக்கலாம். இதோட வந்து இதில் வந்து ஒரு கப் சுகர் வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. சுகர் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இதிலே வந்து ஃபுட் கலர்லேயே எல்லோ கலர் போடுவோம்ல, அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து அப்படியே ஒயிட்டாக கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மஞ்சத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இது வந்து இன்னும் கொஞ்சம் இருகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கேசரி இப்போ வந்து கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சை இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் உங்களோட சாய்ஸ் தான், எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஃபுட் கலர் இல்லாத கேசரி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான ஃபுட் கலர் சேர்க்காத கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுவையாக ஹெல்த்தியாக நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.